ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து கன்னியாகுமரி தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து நார்மலான ரூட் கிடையாது, ஃபோர் லைன் ரூட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் லைன் ரோடாட்டு நம்ம வந்து கேச்சப் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம சேனலே ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தோம். நம்ம அப்டா மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லைன் காவல் கிணறு ரூட்டில் எடுத்திருந்தோம். ஸோ இந்த ரோடை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து கன்னியாகுமரி டுவர்ட்ஸ் போக போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் இருக்கும். ஸோ போகிற வழியில் உள்ள வில்லேஜ் என்னெல்லாம் வில்லேஜஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்திஜி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அப்புறம் தான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பை வாக்கே வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் போகிறாங்க. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கன்னியாகுமரியில் நடந்துகிட்ருக்கு. அதுவும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் கண்டிப்பாக போய் பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுமே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ பார்த்துட்ருக்கோம். யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப் டு டேட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம இப்போ எங்கே வந்தோம், நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு ஹைவேலேருந்து ரைட் எடுத்திருப்போம். ஸோ அந்த ஹைவே தான் பார்த்திங்கன்னா அப்டா மார்க்கெட்டிலேருந்து காவல் கிணறுக்கு வர்ற ஒரு ஃபோர் லைன் ரோடு. அதாவது NH-47B பழையதும், புதியது வந்து NH-944. ஸோ அந்த ரோடை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் சரி அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த வீடு அந்த ரோட்லேருந்து கட் பண்ணி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி ஏறிட்டோம். அந்த ரோடு வந்து எதில் போய் ஜாயின் ஆகும் வந்து மீட் ஆகுதுன்னா, அதாவது அப்டா மார்க்கெட்லேருந்து காவல் கிணறு வந்து சேர ரோடு வந்து டேரெக்டாக காவல் கிணறு ஜங்ஷனில் வந்து மீட் ஆகுது. காவல் கிணறுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி தான் வந்து ஜாயின் ஆகும், அதாவது டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி சைடில். ஸோ நம்ம அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கன்னியாகுமரிக்கு வந்து போகலாம். பட் நாகர்கோயிலேருந்து போகிறதுக்கு வேறு ரூட் இருக்குது, 20 கிலோமீட்டர் வேறு ஈஸி ரூட் இருக்குது. பட் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த அப்டா மார்க்கெட் ரேஞ்சிலேயோ இல்லை இந்த காவல்கான ரேஞ்சிலேயோ இருந்தீங்கன்னா இந்த நேஷனல் ஹைவே எடுக்கலாம். இந்த நேஷனல் ஹைவே நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவே 44. ஸோ இந்த நேஷனல் ஹைவே பார்த்திங்கன்னா நமக்கு திருநெல்வேலியிலேருந்து டேரெக்ட் ஸ்ட்ரைட் ரோடு. நீங்கள் எங்கேயும் எடுக்காமல் ஃபோர் லைனை பிடிச்சி வந்தீங்கன்னா நேராக கன்னியாகுமரியில் தான் வந்து முட்டும். அந்த ரோடு தான் இந்த ரோடு. ஸோ இந்த ரோட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வில்லேஜஸ் வந்து கிராஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் தட் நீங்கள் வந்து இந்த ஹைவே பிடிச்சி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வில்லேஜஸ்லாம் போகணும் இல்லை வேறு ஆக்சஸ் இருக்கா இந்த ரோட்லன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து சொல்கிற லிஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வில்லேஜஸ்க்கோ இல்லை அந்த இடத்துக்கோ போகணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. நம்ம இந்த ரோடு ஸ்டார்ட் ஆகும்போது, காவல் கிணறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குமாரபுரம் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஜங்ஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அதாவது வீடியோ போக போக நான் அந்த ஜங்ஷன் சொல்ல, நான் ஃபஸ்ட்டு அசண்டிங்கில் சொல்லிடுறேன் எந்தெந்த ஜங்ஷன் வருதுன்றது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணல அதுக்குள்ளது. ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த காவல் கிணறு நம்ம அந்த பைபாஸ்லேருந்து உள்ளே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா குமாரபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆரல்பாய் மொழி கூட அதுலேருந்து ஆக்சஸ் இருக்குது, ஒரு 7 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து ஆக்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து வடக்கன்குளம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம அந்த ஹைவேலேருந்து தான் ஆக்சஸ் இருக்கும், ஆக்சஸ் இருக்குது, 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி புத்தியம்புத்தூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் நம்ம அந்த ஹைவேலேருந்து. நான் இப்போ சொல்லிட்டு வரதுனா அடுத்தடுத்து வர ஜங்ஷன்ஸ்லேருந்து அப்படியே அசண்டிங்கில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் அதை வரிசையாட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆவரைக்குளம் ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் வருது நமக்கு இந்த ஹைவேலேயே. அப்புறம் சித்தம்பரப்புரம் சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறதுக்குள்ள ஆக்சஸ் இருக்குது, 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஜேக்கப்புரம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதாவது சித்தம்பரம் ஜேக்கப்புரமும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது, சாரி லெஃப்ட் சைட்லேயே ஒரே சைடில் இருக்க ஒரே பக்கத்து பக்கத்தில் இருக்க 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க வில்லேஜ் தான். அதே மாதிரி பழவூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அது ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி சித்ராம்புரம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ரோட்லேருந்து. கணபதிபுரம் ஜங்ஷனும் இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா கணபதிபுரம் ஜங்ஷனையும் கிராஸ் ஆகி தான் போகுது. அதே போல் திருக்குக்காருங்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ஜஸ்ட்டு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மணப்பாடு, மணப்பாடும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மெயின் ஜங்ஷன் ஆக்சஸ்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து பரண்டனேரியும் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கனகாபுரம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த ஹைவே வந்து நம்ம பிடிச்சி போனோம்னா இதெல்லாம் நான் சொல்கிற கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அங்கே போய் சேர்ந்துடலாம். அஞ்சு கிராமம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஹைவேல போயிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ அங்கே போயிடலாம் நீங்கள்.
நான் அதே மாதிரி இந்த வில்லேஜஸ்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து திருநெல்வேலி இல்லைனா அவுட்டர் ஃப்ரம் இந்த நேஷனல் ஹைவே 44 பிடிச்சி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வழி தெரியாமல் சிட்டிக்குள்ளே போய் அப்படிலாம் வர வேணாம், டேரெக்டாக இந்த ஹைவே வந்து ரீச் ஆகலாம். இல்லைனா வேறு இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்து கன்னியாகுமரி போகணும்னு நினச்சிங்களா, இந்த நேஷனல் ஹைவே பிடிச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து போய் சேர்ந்துடலாம். இன்னும் இடம் முடியல, இன்னும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரசத்தக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் வட்டக்கோட்டை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேலேருந்து நம்ம வட்டக்கோட்டை வந்து ஃபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவும் இந்த ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பை 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து கன்னியாகுமரி முடிச்சுட்டு வட்டக்கோட்டைக்கு வந்து இந்த ஹைவேலேயே போயிடலாம், போய் ரீச் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்டல்குளம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அது வந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. கொட்டாரம் ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மகாத்தினாபுரம் சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் கிராஸ் ஆகி போகுது. நரிக்குளம், அதே போல் அகஸ்தீஸ்வரம் பார்த்தீங்கன்னா, அகஸ்தீஸ்வரம் டெம்பிள் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அகஸ்தீஸ்வரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹைவேலேருந்து அதாவது கன்னியாகுமரி நியர்பை போகும்போது ஐ திங்க் ஒரு 10 கிலோமீட்டருக்கு நியர்பை போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அகஸ்தீஸ்வரம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதே போல் இதெல்லாம் நான் மேக்ஸிமம் இந்த ஹைவேலேருந்து பார்த்த ஏரியாஸு. ஸோ நீங்கள் யாராவது நான் சொன்ன ஏரியாவிலேருந்து கன்னியாகுமரி போகணுனாலும் இந்த NH-44 பிடிச்சி ஈஸியாக வந்து ஸ்ட்ரைக்டாக வந்து டேரெக்டாக ரீச் ஆகிடலாம். அப்படி இல்லை வேறு கன்னியாகுமரியிலேருந்து இந்த ஏரியாவுக்கு போகணுனாலும் வந்து ரீச் ஆகலாம். வேறு ஏரியாவிலேருந்து இப்போ வேறு எங்கேயாவது திருநெல்வேலி இந்த சைட்லேருந்து வாரீங்க, இந்த ஹைவே பிடிச்சி வாரீங்கனாலும் நான் சொன்ன ஏரியாவுக்கு போய் ரீச் ஆகணுனாலும் நீங்கள் இந்த டேரெக்ட் ஹைவே உள்ளே எங்கள் சிட்டிக்குள்ளலாம் போய் மாட்டாமல் இந்த ஹைவேலேயே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம வந்தோம் பார்த்திங்களா, அப்டா மார்க்கெட் டு காவல் கிணறு, அந்த ரோடு பார்த்திங்கன்னா இன்னும் ரோடு ஓப்பன் ஆகலை. பட் ஆனால் ரோடு ஓப்பன் ஆகலை, பட் வண்டி போகிறதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே க்ளோஸ் ஆகலை. எல்லா வண்டியுமே வந்து வரலாம் போகலாம், பட் ஆனால் இந்த ரோடு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஓப்பன் தான், பல வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஆன ரோடு. இது வந்து மெயின் ரோடு, அதாவது NH-44 கன்னியாகுமரிக்கு வந்து மீட் ஆகிற மெயின் ரோடு தான், 4-லைன் ரோடு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிராஃபிக்லாம், ஏன்னா இங்கே ஒரு பவுண்ட்ரி காவல் கிணறு, அதுக்குமே அதுக்கு அந்த சைடு கிராஸ் ஆகி வர்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி டூரிஸ்ட், கன்னியாகுமரி டூரிஸ்ட் உள்ளே வர்றவங்க வருவாங்க மேக்ஸிமம், இல்லைனா வில்லேஜஸ் அங்கங்கே ஊரில் உள்ளவங்க வந்தால் வருவாங்க, அவ்வளோதான் இருக்கும். அதனால தான் அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து முன்னாடி வந்து தெரியலை. விண்டுமில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரல்வாய்மொழி சைட்லேருந்து அப்படியே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதான் இந்த இடத்துல. ஸோ சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டு, நல்லா ட்ரைவ் பண்ணி நம்ம போய் பீச்சுக்கு போய் ஸ்மூத்தாக போய் சேரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்பீடோ மீட்டர், அதாவது ஸ்பீடு லிமிட்டேஷன் உள்ள செக் பண்ணுற வந்து மீட்டர் வைக்க போகிறாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வருது பார்த்தீங்களா, மேலே பார் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள், அதோ இங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கேமரா இருக்குது. பட் ஆனால் இன்னும் இது ஒர்க்கிங்க்கு வரல, பட் ஆனால் ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். அதாவது லைக் கேரளா ஸ்டேட்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து ஸ்பீட் லிமிட்டுக்காக வந்து கேமராஸ்லாம் செக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கேப்சர் பண்ணி ஃபைன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டைரெக்டாக வீட்டுக்கே வந்துடும். அந்த மாதிரி உள்ள ப்ராசஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் தொடங்குகிறது என்று நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த போட்ஸ் வந்து நிறைய இடத்துல வச்சிட்ருக்காங்க ஹைவேஸில், இங்கேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்னும் ஒர்க்கிங் வரல, அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டிராஃபிக், அதாவது ரோட் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு, சாரி ரோடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்கம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எனக்கு தெரியும் கேரளாலலாம் பயங்கர ஃபைன், எனக்கே ஏகப்பட்ட வாட்டி ஃபைன் அடிச்சிருக்கு. நார்மலாக தான் போயிட்டுருப்போம், ஒரு 80-82 அந்த ரோடெலாம் ஓப்பனில் தான் இருக்கும். 80-82 அந்த மாதிரி போனதே எனக்கு ஒருத்தர் ஃபைன் அடிச்சிருச்சு, அது 1500 ருபீஸ். ஆனால் டீசென்ட், வேறு எந்த போலீஸ்லாம் வந்து நிப்பாட்டலாம் மாட்டாங்க, இல்லைனா அவங்கள சேஸ் பண்ணி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. டீசெண்டாக வீட்டுக்கு வந்து லெட்டரில் வந்து நீங்கள் போன ஃபோட்டோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபோட்டோ, சைடு ஃபோட்டோ முடிச்சா சைடு ஃபோட்டோவை எடுத்து அழகாக நீங்கள் இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் கண்டிஷன்ஸோடு வந்துடும் உங்களுக்கு வீட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், போய் அங்கே போயும் பே பண்ணிக்கலாம் அதை. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் இனி அடுத்து வரப்போகிறது. ஸோ ஸ்பீட் லிமிட் கண்ட்ரோல் வந்துடும் தான் நினைக்கிறேன், பட் அதுவும் நல்லது தான். இருந்தாலும் 400 கிலோமீட்டர் நம்ம அங்கே இல்லாமல், ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ், அதாவது சென்ட்ரல், அதாவது நேஷனல் ஹைவே வந்து சென்ட்ரல் வைஸ் வந்து ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுப்பாங்க. அந்த 4-லைனுக்கு வந்து 100 கிலோமீட்டர் போகலாம், 6-லைன் வந்து 120 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை இன்டர்ஃபியர் பண்ணி கிலோமீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி உண்டு. ஸோ அவங்க டிஸ்ட்ரிக்டில், அவங்க ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரோடுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அவங்களே செட் பண்ணி வைக்கலாம். ஸோ மினிமம் ஆகிட்டு மேக்ஸிமம் பண்ண முடியாது, அவங்க கொடுத்ததை விட மேக்ஸிமம் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததை மேக்ஸிமம் பண்ண சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததை விட மேக்ஸிமம் பண்ண முடியாது. பட் ஆனால் அதோட கம்மி பண்ணி வைக்கலாம், அதான நமக்கு ரிஸ்க். ஏன்னா போகும்போது இப்போ அதுங்க கார்லாம் போகுது, எப்படியும் 120 மேலே போச்சுன்னா ஃபைனும் ஒன்றாவது டீசெண்டாக வீட்டுக்கு வந்துடும். நம்ம பாட்டுக்கு ஆன்லைனில் கேட்டுகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், பட் அதை கேட்டாமல் பார்த்துக்கணும் ஃப்யூச்சரில்.
பட் ஆனால் ரோடு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தது, ரோடு செம்ம பிளெயினாக இருக்குது, ஒரு டிராஃபிக் கிடையாது. ஸோ இந்த ரோடு ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்னியாகுமரி ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலர் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் ஆக்சஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமே வந்து ரீச் ஆகிடலாம் உங்களுக்கு வந்து இங்கே, அது வந்து கேரண்டி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வில்லேஜஸ் வந்து நிறைய நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வரிசையாக ஒரு 20-22 வில்லேஜ் கிட்ட சொல்லியிருந்தேன் நியர்பை தான் இருக்குது ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த வில்லேஜஸோட போர்டு கிலோமீட்டர் ஸ்டோனு அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பக்காவாக ஹைவேயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஃபியர் பண்ண வேண்டாம். கூகுள் மேப்பு கூகுள் மாதாஜி இல்லாட்டா கூட பிரச்சனை இல்லை. அந்த பார்த்திங்களா க்ரீன் க்ரீன் போர்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டு இருக்கும், அதே மாதிரி எந்த சைனில் போகணுன்னு இருக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் போர்டை மட்டும் பார்த்து வண்டி ஓட்டலாம். இப்போதைக்கு மேக்ஸிமம் நான் நேஷனல் ஹைவே நிறைய இடத்துல போனது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கூகுள் மேப் யூஸ் பண்ணுறத விட நமக்கு வந்து போர்டு வச்சு நம்ம வந்து மேக்ஸிமம் போகிற மாதிரி இருக்கும். ஒரு மேஜர் பிளேசஸ் எல்லாமே வந்து போர்டிலேயே கொடுத்துட்றாங்க இப்போ மேக்ஸிமம். அது ஒரு நல்ல ஃபெசிலிட்டி தான். இப்போ மேக்ஸிமம் வந்து கேரளாக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டே போகிறது கிடையாது, மவுண்ட்டு மாட்டினாலே பிரச்சனை ஆகிடுது. அதனால் கேரளாலேருந்து அப்படியே இந்த சைடு தமிழ்நாடு சைடு வந்துட்டேன். அங்கே போனால் இனி ஃபைன் கட்டினா கூட பிரச்சனை இல்லை, ஒரு 500 சம்திங் ஏதோ ஃபைன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்ன சொல்கிறது, அங்கே வந்து அது ஃபைன் மட்டும் இல்லாமல் த்ரீ மந்த்ஸ் வந்து லைசன்ஸும் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வந்து சும்மா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அவங்க அந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு ரீசனாக இருக்கும், அது என்ன ரீசன் எனக்கு தெரில. பட்டு நம்ம எதுக்கு அதை போய் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரூட்டை மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுக்குள்ளேயே சுற்றி திரிகிறேன். இங்கேயும் நல்லா தான் இருக்குது, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஓப்பன் ஏரியா அப்பா, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு க்ரீன் ஃபீல்டு தான், அப்படியே அவங்க அலைன்மெண்ட் அதனால தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு ரெசிடென்டல் இல்லைனா வந்து பில்டிங்ஸ் எதுவுமே வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த க்ரீன் ஃபீல்டு அலைன்மெண்ட் அழகாக சூப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதே விஷயம் பார்த்திங்கன்னா கேரளா ரோடுக்கும் இங்கே உள்ள கம்பேரிசன், அதாவது நிறைய ரெஸ்ட்ரக்ஷன் வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வர்றது கேரளாவில் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ரோடு வந்து ஓப்பன் பிளேசஸ் வந்து கேரளாவில் கிடையவே கிடையாது. என்னென்னா அங்கே வந்து ஃபுல்லுமே ஸ்கேட்டர்டு பாப்புலேஷன் ஏரியா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வீடு இங்கே கொஞ்சம் இருக்கும் அங்கே கொஞ்சம் இருக்கும் அப்படியே சும்மா தூவி விட்ட போல் எல்லா இடத்துலையுமே பாப்புலேஷன்ஸ் இருக்கும். அது வந்து டென்ஸ் பாப்புலேஷன்ஸ் இருக்கும், அதாவது விட்டால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துல பிறகு வீடே இல்லை எங்கேயுமே நம்ம இடத்துல. ஆனால் அப்படி அங்கே பார்க்கவே முடியாது, இந்த ஹைவே பக்கத்துலேயும் எம்டி கிரவுண்டு எம்டியான இது எல்லாமே. ஸோ அது ஒரு ரீசன் அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களோட ஆக்குபேஷனை போய் நம்ம போய் வந்து கேப்சர் பண்ண, அதை ரோடுக்காக வந்து எடுக்கும்போது அவங்க நினைப்பாங்க. அவங்களோட தாட் என்னென்னா லோக்கல், நான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்திருக்கேன் கேரளாவில். ஸோ அவங்களோட என்னென்னா ஸோ அவங்களுக்கு தேவையில்லை, எனக்கு எங்களுக்காக தானே ரோடு பண்ணுறீங்க, ஸோ எங்களுக்கு தேவையே இல்லை அப்புறம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட கொஸ்டின்ஸு. எங்களுக்கு தேவையில்லாத ரோடு எங்களோட இருப்பிடத்தை வந்து எல்லாமே பிரேக் பண்ணி எங்களுக்கு வர ரோடு நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது அவங்க கொஸ்டினாக இருந்தது. அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, அவங்கள வீடெல்லாம் உடச்சிட்டு ரோடு போட்டுட்டோன்னா அப்புறம் அவங்களுக்கு வீடே இல்லை, அப்புறம் எப்படி எதுக்கு அவங்க ரோடு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ரீசன். பட் இருந்தாலும் கேரளாவில் வந்து மேக்ஸிமம் 4 லைன் கனெக்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு 5-6 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் டு காசர்கோடு வந்து 4 லைன் ஆர் 6 லைன் கனெக்டிவிட்டி ரோடு ஆகிடும். பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து டிராஃபிக் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் கேரளாவில். நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரீசன்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து 30% பீப்புள் வந்து 70% ரோடை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அது மாதிரி 70% பீப்புள் வந்து 30% ரோ தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான். அது அந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தான் 4 லைன் 16 லைன் வரைக்கும் போனாலும் சரி அது வந்து டிராஃபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். டென்ஸு பாப்புலேஷன்ஸ் பாப்புலேஷனில் வெஹிக்கிள் பாப்புலேஷன்ஸ் கூட கூட யூசேஜ் வந்து கூட கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த டிராஃபிக் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலி இப்போ வந்துட்டுருக்க ரோடை பற்றி நம்ம ஃபுல் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ரீச் ஆக போகிறோம். ஆக்சுவலி நான் கேரளா பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன காரணம் என்னென்னா இங்கே உள்ள ரோடு வந்து இவ்வளோ நீட்டாக போட்டிருக்கு, இவ்வளோ ஸ்பேஷியஸ் இருக்குது, 4 லைன் ஒரு இதெல்லாம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ரோடாக தான் இருக்கும் இதெல்லாமே. பட் ஆனால் இவ்வளோ முன்னாடியே பண்ணிட்டுருக்காங்க கேரளாவில், இப்போ தான் டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் இதுதான். இந்த நான் சொன்ன ரீசன்ஸ் தான். என்னென்னா அவ்வளோ ஏரியாஸ் கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா, ஓப்பனாக இருக்கும் அப்படியே எல்லாமே அவ்வளோ ஓப்பன் கிரவுண்ட் ஏரியாஸ் இருக்குது. ஸோ க்ரீன் ஃபீல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அவுட்டரில் தான் ஏரியா இருக்கும். ஸோ ஓகே நோ ப்ராப்ளம், ஹைவே கொடுத்தா நல்ல ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இருக்கிற இடத்தையும் வந்து உடைக்கணும்போ விட மாட்டாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேரும் கேரளாவிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்ல. ஸோ அதனால தான் ஆனால் தமிழ் தெரிஞ்ச மலையாளிஸ் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வெல்கம் டு தெம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்டோம், இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் கூட ஒன்று உண்டு.
அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு பைக்குக்கு டோக்கன் இருக்கான்னு தெரியல, உள்ளே என்ட்ரி ஆகும்போது பைக்கு கிடையாது, பட் ஆனால் காருக்கெலாம் டோக்கன் உண்டுங்க. கன்னியாகுமரி வந்து இங்கே பைபாஸ்லேயே வந்து லாக் இங்கே நிற்பாங்க, இங்கே நின்றுட்டுருப்பாங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தடவை வரும்போது லோக்கல் அதாவது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் வாங்காத மாதிரி எனக்கு தோணுச்சு. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு வந்து வாங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன், அதாவது டூரிஸ்ட்டுக்கு மட்டும் வாங்குற மாதிரி தோணுச்சு. அது வந்து யாராவது இங்கே வந்து வந்திருக்கீங்க, ஃபோர் வீலரில் வந்திருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி ஏதோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு ஏதோ சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நான் ஒருத்தர் வரும்போது வாங்கலைன்னு நினைக்கிறேன், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனால் வாங்கலை அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. நம்ம இப்போ வந்தோம், இப்போ வந்தோம் பார்த்தீங்களா, இந்த அந்த இந்த ரோடை க்ராஸ் பண்ணி அது லெஃப்ட் சைடில் போனோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்னியாகுமரி சன்ரைஸ் பாயிண்ட்டு, அப்புறம் அங்கே உள்ள அந்த காந்தி மண்டபம் அதெல்லாம் போகலாம். இப்போ நம்ம அதுலேருந்து ரைட் எடுத்து உள்ளே வந்து ஸோ இங்கேயும் டிக்கெட் பார்த்திங்களா, அங்கேருந்து மிஸ் ஆகி இந்த ரோட்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே டோக்கன் எடுத்து அனுப்புகிறாங்க காருக்கெல்லாம். ஸோ இந்த ரோட்டில் வந்து இப்படி வந்து இந்த ரோட்டில் ஏறினீங்கன்னா சன்செட் பாயிண்ட்டுக்கு போகும், சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு போகும். நம்ம ஈவினிங் டைம் தான் வந்துட்ருக்கோம், ஸோ சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம், பட் ஆனால் அந்த சைடு கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அதனால் இப்படியே போய் இந்த வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் சன்ரைஸ் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போகிறதுக்கு வந்து வழி உண்டு. ஸோ நம்ம வந்து இந்த வழியாக போய் அங்கே போய் ஏறிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ராகுல்ஜி நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், ராகுல் காந்திஜி வந்து அதாவது இதில் நடந்தே போகிறாங்க பாரத் ஜோடோ யாத்திரை. ஸோ அந்த யாத்திரைக்காக இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் இது வந்து அந்த டைமை எடுத்த வீடியோ, அதாவது அவங்க யாத்திரை போகிறதுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஆனால் என்ன பிரச்சனைனா நான் அந்த டைம் வந்து போஸ்ட் பண்ணலை, ஏன்னா அங்கே போயிட்டு அவங்க செட்டப் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அப்போ நம்ம வந்து போஸ்ட் பண்ணி அதனால் எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது, என்னென்னா சேஃப்டி இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல பொலிட்டிஷியன்ஸு, அவங்க வந்து ஒரு பெரிய ஆள் வந்து பண்ணும்போது அது வந்து நம்ம வந்து அவங்களோட சேஃப்டினஸை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்ம வீடியோ. ஸோ அதனால் அப்போ பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அவங்க வந்து கேரளா தாண்டி போயிட்டுருக்காங்க. ஸோ நோ இஷ்யூ, நம்ம வந்து இதை ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு வந்துட்டேன். அதான் நம்ம இங்கே இப்போ இந்த சைடு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, நம்ம சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வழி தான் போயிட்டுருக்கோம். பைக்லேயே போய் பார்ப்போம், மேக்ஸிமம் இறங்க மாட்டேன், எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. நான் வந்து ரைடுக்காக தான் வந்தேன், அப்படியே பைக்கில் ஒரு சில்லாக ஒரு ரைடு பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே இறங்கி உங்களுக்கு ஃபுல்லும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேனான்னு தெரியல, ஏன்னா நிறைய வாட்டி நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் ஜஸ்ட்டு நான் அப்படியே காட்டுறேன். இங்கே பார்த்திங்களா இந்த இடத்துல இந்த ஷெட்டெல்லாம் இருக்காதுங்க, இந்த ஷெட்டு இந்த சைடில் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து ராகுல் காந்திஜி வர்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. போலீஸ் வர நிறைய பேர் நிற்கிறாங்க, விடுவாங்களான்னு தெரியல உள்ள. ஓகே, ஒன்றும் சொல்லலை, வா வண்டி நம்ம முன்னாடி ஏற்றுவோம், ஆ போகலான்ட்டாங்க. ஓகே ரைட், பைக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் காரை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, செம்ம பிரம்மாண்டமாக போட்டுட்ருக்காங்க. ஜெய்ஜாண்டிகா ஃபுல் செட்டப்பு ஸ்டேடியம்மு, இங்கே வந்து ஸ்டேடியம் அதாவது ஸ்பீச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரைட் சைட்லலாம் பாருங்கள், அந்த இதெல்லாம் சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க, பின்னாடி ஏதாவது திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம், இதுதான் பீச்சுக்கு என்ட்ர ஆகுறது. அந்த காந்தி மண்டபம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியா தான் இது, அதுக்குள்ளே போகிறது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரெண்டு சைட்லேயும் கடையெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் ஜஸ்ட்டு எத்தனை மாதம் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடிலாம் வந்திருப்பேன், அதுக்கும் இப்போ நான் வந்ததுக்கு கூட கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நிறைய கடை அதெல்லாம் ரொம்ப ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் புதுசாக நிறைய வந்திருக்கு, நானே பார்த்து ஓகே சூப்பர் இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆச்சரியமடைகிற அளவுக்கு இருந்துச்சு. பட் டெவலப் ஆகும் தான் நினைக்கிறேன் நீ வர வர, பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க கன்னியாகுமரி வந்து கேரளா கூடயே இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு நல்லா டெவலப் ஆகியிருக்கும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இதெல்லாம் கன்னியாகுமரி, இதை தமிழ்நாடு கூட இருக்காதா நாங்கள் டெவலப் பண்ணிப்போம்னு, அது எல்லாம் ஒன்று தாங்க. இக்கறைக்கு அக்கறை பச்சை, இங்கே இருக்கும்போது அங்கே நல்லாயிருக்குன்னு தோணும், அங்கே இருக்கவங்களுக்கு இங்கே நல்லாயிருக்குன்னு தோணும், எல்லாம் அப்படி தான். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அடுத்த கம்பெனி நல்லாயிருக்கும் தோணும், அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஐயோ இதுக்கு இங்கே இருக்கிறதே நல்லதுன்னு. சும்மா ஏதோ புலம்பிகிட்டே வரேன், நல்லா உள்ளே இருக்கிறது தான் பொங்க வைக்குது. ஓகே கடையெல்லாம் பாருங்கள், நிறைய கடையெல்லாம் இருக்குதுங்க இப்போ வந்து, சூப்பராக இருக்குது. கன்னியாகுமரி வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், அந்தளவுக்கு வந்து காஸ்ட்லி அப்படிலாம் இருக்காது, டூரிஸ்ட் பிளேஸ்னாலும் ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் இருக்காது. ஸோ நார்மலாக இருக்கும் ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்க, இந்த ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் பார்க்குறேன், இந்த சீ ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 1 or 2 months முன்னாடிலாம் கிடையாது, அந்த டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் கிளியராக இல்லை, அதுக்குள்ளே ரொம்ப ஸ்பீடாக முடிச்சிருக்காங்க அதெல்லாம். பட் ஓகே, இந்த ரைட் சைடில் இருக்குது காந்தி மண்டபம், இல்லை அது காந்தி மண்டபம் முன்னாடி, காந்தி மண்டபம் அங்கே இருக்குது. ஓகே சாரி,
அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் தாங்க அப்படியே உள்ளே விட்டாங்கன்னா நம்ம வந்து உள்ளே போவோம், பட் ஆனால் உள்ள வரைக்கும் விடலைன்னா போக முடியாது. நான் பைக்கில் இறங்குற மாதிரிலாம் இல்லை, சரியான வெயில் அடிக்குது, வண்டி ஆனால் விடுற மாதிரி தெரில. இங்கெல்லாம் பைக்கெல்லாம் இங்கே பார்க்கிங்கில் தான் நின்றுட்டுருக்கு, உள்ளே இந்த வண்டி போயிருந்தால் இங்கே இவ்வளோ வண்டி இருக்காது. ஆனால் சூப்பராக இருக்குங்க, உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களா அங்கே வரைக்கும் போயிடலாம், அந்த வழியார் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, கீழே வரைக்கும் அந்த கடையெல்லாம் இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன கடைங்களாம், அது வழியே கீழே போயிட்டுன்னா அங்கே வந்து டைல்ஸ் போட்டு ஒரு இடம் அதாவது துணிங்கள்லாம் விற்றுட்டுருப்பாங்க நிறையா, அதுக்கும் கீழே போனோம் வண்டி அங்கே வரைக்கும் போயிடும். லாஸ்ட் வரைக்கும் போய் நம்ம வந்து அந்த விவேகானந்தராக்கும் திருவள்ளுவர் சிலையும் வந்து பக்கத்தில் அந்த பக்கம்ல அந்த அந்த வியூ பாயிண்ட்டு கிட்ட போய் நம்ம வண்டியெலாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன் முன்னாடி. இப்போ போக முடியுமா தெரியல, இப்போ வந்து நிறைய போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் சேஃப்டிக்காக நின்றுட்டுருக்காங்க, அதாவது ராகுல்ஜி வர்றனால, அதனால் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம் தெரியல. இல்லைன்னா இவ்வளோ போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்க, உள்ளே மட்டும் அந்த காவல் கடலோர காவல் படை அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதுவும் அந்த சீ ஒட்டி அந்த ஓஷன் ஒட்டியே இருப்பாங்க. இங்கே நின்றுட்டுருக்காங்க, ஆஹா கையை கட்டிட்டாங்க போகலாமான்னு கேட்டதுக்கு நோ. அப்போ சாரி மக்களே, நான் வந்து இறங்கி உள்ளே நடந்து போய் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், சரியான வெயிலாக இருக்குது நிஜமாக, சாரி ரியலி சாரி. இறங்கி போகிற அளவுக்கு எனக்கு வந்து மைண்ட் செட் இல்லை இன்றைக்கி. ஸோ அதனாலும் பாருங்கள் அப்படியே நல்லா தான் இருக்குது, வந்தீங்கன்னா கண்டிப்பாக கன்னியாகுமரி வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. உள்ளே ஆக்சுவலி போட்டிங்லாம் இருக்குது, போட்டிங்க்கும் இதில் நம்ம இந்த ரோடு இப்போ போனோம் பார்த்திங்களா பேக் சைடில், அந்த அந்த போலீஸ் நின்று போகக்கூடாதுனாங்கள அதுலேருந்து கொஞ்சம் மேலே ஏறி போனோம். போனீங்கன்னா அங்கேருந்து என்ட்ரி டிக்கெட் இருக்கும், 50 ரூபான்னு நினைக்கிறேன் என்ட்ரி டிக்கெட்டு. அதாவது திருவள்ளுவர் சிலைக்கு இப்போ வந்து ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், நான் போகிற டைமை கொண்டு போகல, இப்போவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ போயிட்டுருக்கு, சின்னதாக மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக இருக்கும். ஆனால் விவேகானந்தராக மட்டும் கொண்டு போவாங்க, கொண்டு போய் உள்ளே விட்டுருவாங்க, 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபெரி ரைடு. ஸோ அழகாக ஒரு 5 மினிட்ஸ் ரைட் இருக்கும், 5 to 10 மினிட்ஸ் ரைட் இருக்கும், சூப்பராக உள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே நீங்கள் வந்து ஓன் டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் உள்ளே வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் புக் ஸ்டால்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன டெம்பிள் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து அமைதியாக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 to 1.5 hours ஃபுல்லும் நீட்டாக ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த ஏரியா வந்து முடிச்சுட்டு அங்கே வந்து பார்த்துட்டு திரும்ப நீங்கள் வந்து ரிட்டர்னுக்கெலாம் சார்ஜ் எதுவும் கிடையாது. ஸோ அதே ஃபெரியில் ஏறி வந்துடலாம், பட் ஆனால் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபெரி ரைடுக்கு 50 ரூபா சார்ஜு, ப்ளஸ் நீங்கள் அங்கே போட் ரைடுக்கு 50 ரூபா சார்ஜ், ப்ளஸ் நீங்கள் அங்கே உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்காக போவீங்க பார்த்தீங்களா, அங்கே போய் லேண்ட் பண்ணி உள்ளே போகிறதுக்கு வந்து 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே உள்ளே வந்து நீங்கள் உள்ள சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு டோக்கன் எடுக்க வேண்டியிருக்கும் 10 ரூபாய்க்கு, அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுவாங்க. வேறு திருட்டன் வரும்போதெல்லாம் அதே ரேட்டில் தான் ஃபெரிலேயே வந்து கொண்டு வந்து விட்ருவாங்க, பட் ஆனால் ஃபுல் சேஃப்டி ஜாக்கெட் அதெல்லாம் போட்டு நம்மளை வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. அதை மாதிரி நின்றுட்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரஷ் இருந்தால் தான் சில டைம் அலோவ் பண்ணுவாங்க, பட் ஆனால் மேக்ஸிமம் டைம் வந்து எல்லா பீப்புளையும் வந்து உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனதும் அவங்க சேஃப்டினஸ் ரொம்பவே ப்ரிகாஷன் பார்ப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் பிரம்மாண்டமாக கேட்டிகிட்டு இருக்காங்க, நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மீட்டிங்க்கு வர முடியுமான்னு தெரில, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். சரியான வியூ பார்த்தீங்கன்னா அது வந்து டவர் வியூ, அந்த இடம் வந்து அங்கே மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ தெரியும். ஸோ கடல் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது, அந்த கடலுக்கு ஆப்போசிட்லேயே தான் நமக்கு வந்து அவங்களுக்கு ராகுல் காந்தி வந்து வர்றதுனால அந்த ஷெட்டு அந்த ரோட்லேயே தான் போட்டிருக்காங்க, மெயின் ரோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே ரோடு தான், அதுக்கு இந்த சைடு வந்து வியூ பாயிண்ட் இருக்குது, உட்காந்து பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது, வேறு லெவலில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ போடும் போதெல்லாம் அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு அவர் கேரளா போயிட்டுருப்பார், இன்றைக்கி கேரளா தாண்டியிருப்பார், திருவனந்தபுரம் தாண்டியிருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டப் இருந்துச்சு, இங்கே பாருங்கள் இப்போ ஸ்டேடியம் அதாவது அந்த அவங்க போட்டிருக்க மெயின் ஸ்டேஜுக்கு பின்னாடியே எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் ஏதோ ஃபுட்டு அந்த மாதிரி கொடுக்குற ஐட்டம்ஸ் அந்த ஏரியா ஃபுட் ஏரியா ஃபுட் கொடுக்குற ஏரியா அப்புறமா ஸ்டாக்கிங் ஏரியா அந்த என்ன எதுக்கு இது பண்ணுறாங்க தெரியல, எனக்கு ஃபுட் அதை பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு, ஃபுட்டு ஏதோ கொடுக்குற மாதிரி உள்ள இடம் மாதிரி தான் தோணுச்சு. இப்போது அடுத்து நாங்கள் என்ன பிளான் போடுறோம் பார்த்தீங்கன்னா மேப்பில், இங்கேருந்து லெமூர் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது நாகர்கோவிலில், ஸோ அங்கே போகணுன்னு சொல்லிட்டு தான் நானும் என் கசின் தான் வந்திருந்தோம், என் வண்டி எடுக்கலை, ஸோ கசினோட வண்டி தான் எடுத்திருந்தேன் MT-15. ஸோ அவங்க கூட தான் போயிட்டுருக்கேன், அப்போது அவன் சொன்னால் லெமூர்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது நல்லாயிருக்கும், ஸோ அங்கே போகலாம், அவனும் போனதில்லை, பட் ஆனால் போய் பார்ப்போம், கொஞ்சம் ஃபேமஸான பீச் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமஸான பீச்னால் ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க பேர் சொல்லி, லெமூர் பீச்சுன்னு, லெமூராவோ சரி ஓகே, அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போக போகிறோம், இங்கேருந்து நேராக அங்கே தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு போய் பார்த்துட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா லெமூர் பீச்சுக்கு போகிறதா ஐடியா இருக்குது. இங்கேயும் நல்ல நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க, நீங்கள் சப்போஸ் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இங்கே ஸ்பா வித் ஸ்பா அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நான் சார்ஜ் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹோட்டல் இருக்குது, ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அது கொஞ்சம்
கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலியும் ஓகே, ப்ளஸ் நல்ல நல்ல ஒரு லக்ஸரியான ஹோட்டல், நல்ல லக்ஸரி இல்லை ஓகே, நல்ல ஃபெசிலிட்டி உள்ள ஹோட்டல்னு சொல்லலாம். ஓகே, குட் ஹோட்டல் தான், வியூ பாயிண்ட்டோட இருக்கும், கொஞ்சம் நல்ல நல்ல ஹோட்டல் தான். வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 கிட்ட இருக்கும், பட் ஆனால் வெயில் சரியான வெயிலுங்க. இல்லைனா கூட நான் இறங்கியிருப்பேன், இறங்கி அங்கே உள்ளே போய் உங்களுக்கு வந்து அந்த ஏரியாலாம் காட்டியிருப்பேன், உள்ள உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபுல்லாக இன்னும் கூட உள்ள கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கூட காட்டியிருந்துருக்கலாம், பட் ஆனால் சரியான வெயில் காரணமாக தான் என்னால் இறங்க முடியல, எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லாதனால தான். சாரி, ரியலி சாரிங்க, மன்னிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்செட் வியூ பாயிண்ட், சன்ரைஸ் அந்த அங்கே இருக்கும். அதாவது சன்ரைஸ் வந்து எங்கன்னா, நம்ம அந்த போலீஸ் ஒருத்தவங்க என்ட்ரி ஆகக்கூடாது கை கட்டாங்க பார்த்தீங்களா, அதில் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 50-60 meters நடந்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்து சின்னதாக ஒரு வழி போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவி கோயில் உண்டு. ஸோ கோயிலுக்கு அப்படியே உள்ளே போய் அந்த பேக் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் அங்கேருந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள், அப்படியே சும்மா ப்ளெயினாக இருக்காங்க. இது வந்து இங்கேருந்து நம்ம வந்து சன் செட் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்குள்ள இடம் தான். பட் ஆனால் கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பீச்சுங்க, பெரிய அதாவது பெரிய பீச்சுனா அந்த இடமே நிறைய இடம் இருக்குது, லேண்ட்ஸ்கேப் இடம், லேண்ட்ஸ்கேப் இடத்த வந்து ஆனால் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது ஏன் தெரியல, டூரிஸ்ட்டுக்குள்ளே நிறைய ஃபெசிலிட்டிலாம் இங்கே கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், மெயின்டைன் பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா. ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே, இது எல்லாமே அந்த டூரிஸ்ட்டு பிளேசஸ் தான் இருக்குது. பட் ஆனால் எதுவுமே இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வரும்போது கொஞ்சம் இந்த இங்கெல்லாம் கடை அந்த மாதிரிலாம் போட்டு வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க, மற்றபடி அப்படியே சும்மா எம்டியாக விட்ருவாங்க. பட் ஆனால் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணி இந்த இடத்துல ஒரு பார்க்கு, அந்த தீம் பார்க் அந்த மாதிரி இந்த வெயிலை கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வந்து டூரிசம் வந்து கன்னியாகுமரி வந்து பீக்கில் போய்டும். ஏன்னா கன்னியாகுமரி அப்படின்னா அந்த பீச் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ், எதிர்க்கும் இல்லையே வந்துருவாங்க எல்லா டூரிஸ்ட்டும் கன்னியாகுமரி வராமல் இருக்க மாட்டாங்க இந்தியாவிலேருந்து. ஸோ அதே மாதிரி இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் கூட பீக் ஆகிட்டாங்க, பக்கத்தில் இருக்க சவுத் சைடில் இருக்கவங்களே கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து திரும்ப வர பார்ப்பாங்க. வந்துட்டோம் நம்ம வந்து இங்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது, மீன் பிடிக்கிற வலையெல்லாம் அங்கே அடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபுல்லும் நல்ல இன்டர்லாக் சிஸ்டம்லாம் போட்டு ரோடெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கேருந்து கார்லாம் வந்தாங்கன்னா நிப்பாட்டிட்டு சில் பண்ணலாம் அப்படியே இந்த சைடு. இல்லைன்னா இதெல்லாம் பாருங்கள் அப்படியே புல்லு அது முள் செடியெல்லாம் பிடிச்சிருக்கு, ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாதமே அப்படியே ஏதோ நார்மலாக இருக்குது. ஏதோ நார்மலான ஒரு பீச் இருக்க மாதிரி, ஒரு பெரிய நேஷ்னல் லெவலில் உள்ள கன்னியாகுமரி அப்படின்னா நமக்கு வந்து எட்ஜ் ஆஃப் தி இந்தியாவில் இருக்க ஒரு மெயினான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ரொம்ப மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு கன்னியாகுமரின்னு சொன்னாலே, நான் எங்கேயாவது வேலைகள் நார்த் சைட் இல்லாமல் கன்னியாகுமரினாலே யார் சில ஏரியா வந்து சொன்னால் தெரியாது டிஸ்ட்ரிக் வரைக்கும், பட் ஆனால் தமிழ்நாடுன்னு கூட சொல்ல மாட்டேன், கன்னியாகுமரின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் கன்னியாகுமரி டு காஷ்மீர். ஸோ காஷ்மீர் கன்னியாகுமரி வந்து எல்லா இந்தியன்ஸ் மேக்ஸிமம் உள்ளவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சன்செட் வியூ பாயிண்ட், இதுதான் இந்த இடம் தான் சன்செட்டு பார்க்குற இடம். நம்ம வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் இப்போ வரல, இன்னும் டைம் இருக்குது நமக்கு, 6:30 மேலே தான் வரும், சூப்பராக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா அப்படியே ஃப்ரெண்ட்டில் இந்த இடத்துல தான் வந்து சன்செட் ஆகும், சரியாக இருக்கும். நான் சில டைம் வியூ பார்த்துருக்கேன் இந்த இடத்துல, வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த டைமுக்கு வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு சர்ச் மாதிரி ஒன்று இருக்குது, இங்கேயே பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா லெமூரா பீச்சுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லெமூரா பீச்சை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவோம், அங்கே என்ன இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அதே மாதிரி இங்கேருந்து எவ்வளோ தூரம் எப்படி போகணும், நாகர்கோயிலேருந்து வந்தாலும் எப்படி போகணும் அப்படின்றத ஃபுல்லுமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாகிட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க, அப்படியே அந்த பெல்லைக்கானி தட்டி விட்டு ஆல் ட்ராப்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன ஏதாவது டீட்டெயில்ஸோ இல்லை சம்திங் ஏதாவது மிஸ் ஆகிருந்தா இருந்தாலும் ராங்காக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க, எல்லாருக்குமே தெரியட்டும். ஸோ நியூ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட பார்ப்போம். ஸோ கைஸ், டாடா, பை பை.